வணக்கம், வெல்கம் டு பமி வீட்டு சமையல். இன்னைக்கு நான் செய்ய போகிறது ஆந்திரா ஸ்டைல் இஞ்சி சட்னி. இதை எல்லா விதமான இட்லி, தோசை, பெசரட்டு கூட சர்வ் பண்ணலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இஞ்சி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். 50 கிராம்ஸ் இஞ்சியை வாஷ் பண்ணி தோல் சீவி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், புளியை தண்ணியில் கொதிக்க விட்டு சாஃப்ட் ஆக்கிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனில் 1/4 கப் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கலாம். தண்ணி லைட் கொதி வந்த உடனே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணி புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் 3 to 4 minutes கொதிக்க விடலாம். புளி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற விடலாம். செகண்ட் ஸ்டெப், இஞ்சி சட்னிக்கு வறுக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயை லோ ஃப்ளேமில் சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் லேசாக பொன்னரமாக இருக்கு. இப்போ இதில் 1 பிஞ்ச் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லியை சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்தது 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது உங்கள் சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து 2 பெரட்டு ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த சாமானை ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விடலாம். இந்த மீன் டைம் அதே கடாயை லோ ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கலாம். கடாயில் இருக்கிற மிச்ச எண்ணெய் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம பீல் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கிற 50 கிராம்ஸ் இஞ்சியை சேர்த்து 2 to 3 minutes வதக்கிக்கலாம். இஞ்சி வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 2 பிஞ்ச் மஞ்சள் சேர்த்து 2 பெரட்டு ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வதக்கின இஞ்சியை ஆற விடலாம். ஃபைனல் ஸ்டெப், சட்னியை அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்த சாமான் ஆறிடுச்சு. இதை கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்படி பவுடரை அரைச்சிக்கலாம். வதக்கின இஞ்சி ஆறின உடனே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ புளியை தண்ணியோட சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் பவுடர்ட் வெல்லம் சேர்த்து இஞ்சி சட்னியை இப்படி ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். சட்னியை ஒரு போலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 1 வரமிளகாவை உடச்சி போட்டு வதக்கிக்கலாம். 1 பெரிய பல் பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு பொன்னரமாக ஆயிடுச்சு. இப்போ 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்ச உடனே ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி சட்னி மேலே கொட்டி தாளிச்சுக்கலாம்.
அருமையான ஆந்திரா ஸ்டைல் இஞ்சி சட்னி ரெடி. இஞ்சிக்கு நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. செரிமானத்துக்கு உதவும், சளி காய்ச்சல் தொண்டவலி குறைக்க உதவும், இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.